வணக்கம். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் கீழ் இளங்கலை 2ஆம் ஆண்டு தமிழ் இலக்கியம் பயிலும் மாணவர்களுக்கான சங்க இலக்கியம் பாடப்பகுதி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அகநானூறு காவன்முல்லை பூதரத்தனார் பாடிய பாலைத்திணை பாடல். தம் நயந்து உறைவோர் தாங்கி தாம் நயந்து என்று தொடங்கும் பாடல். இந்த காணொளி பதிவை நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னால் தொடர்ந்து சங்க இலக்கியம் தொடர்பான அனைத்து பதிவுகளையும் நான் இந்த சேனலில் தொடர்ந்து உங்களுக்கு நான் போட்டுக்கிட்டுருக்கிறேன். இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போது வீடியோவுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நமக்கு பாடப்பகுதியாக அமைந்திருக்கின்ற 5 பாடல்களில் 3வது பாடல். இது அகநானூற்றில் 151வது பாடலாக இடம்பெற்றுள்ளது. இந்த பதிவில் நம்ம உள்ள பார்க்க போகிற செய்திகள் பாடலாசிரியர், திணைத்துறை விளக்கம், பாடல், பாடல் விளக்கம், உள்ளுரை, வினாக்கள், இதெல்லாம் நம்ம விரிவாக பார்க்கலாம். முதல்ல பாடலாசிரியர் பார்ப்போம். இந்த பாடலை பாடியவர் காவன்முல்லை பூதரத்தனார். இவர் சங்க இலக்கியத்தில் பாடியதாக 8 பாடல்கள் கிடைக்குது. இவர் காவன்முல்லை அப்படிங்கிற புறத்தினை பாடுவதில் வல்லவர் என்று கருதப்படுகிறார். அதாவது அரசன் தன் நாட்டை பாதுகாப்பதை சிறப்பித்து கூறுவது காவன்முல்லை என்ற துறையாகும். இவர் காவன்முல்லை பூதனார் என்றும் குறிப்பிடப்படுகிறார். இனி திணைத்துறை விளக்கம் பார்க்கலாம். திணை, பாலைத்திணை. இந்த பாலைத்திணைக்குரிய நிலம் மணலும் மணல் சார்ந்த இடமும், உரிபொருள் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும், தலைவனும் தலைவியும் பிரிந்திருத்தலும் பிரிந்திருத்தலுக்கான காரணங்களும். துறை பார்க்கலாம். கூற்று, தலைமகன் பிரிவின் கண் வேறுபட்ட தலைமகள் சொல்லியது. கூற்று, தலைவி கூற்று, தலைவன் பொருள் தேட பிரிந்திருக்கின்றான், அவன் பிரிவை தாங்க இயலாது உடல் மெலிந்த தலைவி. தலைவன் சென்ற பாலை நிலத்தினுடைய கொடுமையை, அதில் ஏற்படக்கூடிய இன்னல்களை அவ மிகுந்த வருத்தத்தோடு சொல்லுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. பொருளீட்டும் பொருட்டு தலைவன் தலைவியை பிரிந்தான், அவன் பிரிவினை ஆற்றாது உடல் வேறுபட்ட தலைவி தன் தோழியை நோக்கி கூறியது கூற்று விளக்கம் ஆகும். நம்ம இப்போ பாடல் பார்க்கலாம். பாடல் முழுமையும் ஒரு முறை நான் வாசிக்கிறேன், அதன் பிறகு பாடலுக்கான பொருள் விளக்கம் பார்க்கலாம். தலைவி கூற்று, தம் நயந்து உறைவோர் தாங்கி தாம் நயந்து இன் அமர் கேளிரொடு ஏமுற கெளியி நகுதல் ஆற்றார் நல் கூர்ந்தோர் என மிகு பொருள் நினையும் நெஞ்சமொடு அருள் பிரிது ஆபமன் வாளி தோழி கால் விரிபு உருவழி எரிதோறும் கலங்கிய பொறிவரி கலைமான் தலையின் முதல் முதற் கவர்த்த கோடல் அம் கவட்ட குறுங்கால் உளிஞ்சில் தாறுசினை விளைந்த நெற்றம் ஆடுமகள் அரிக்கோல் பறையின் ஐயன ஒலிக்கும் பதுக்கைத்து ஆய செதுக்கை நீளல் கள்ளி முள்ளரை பொருந்தி செல்லுநர்க்கு உருவது கூறும் சிறு சென்னாவின் மணி ஓர் தன்ன தென்குரல் கனிவாய் பல்லிய காடு இறந்தோரே. தலைவியினுடைய கூற்றாக அமைந்த இந்த பாடலை 2 செய்திகள் அமைந்திருக்கின்றன. ஒன்று, தலைவன் பிரிவதற்கான காரணம், பொருள் தேட பிரிவதற்கு அவன் சொல்லி சென்ற காரணம் ஒன்று. 2வது, பாலை நிலத்து காட்சிகள். பாலை நிலத்து காட்சிகள் 2 இங்கு கூறப்படுகின்றன. இந்த காட்சிகளையும் தலைவன் சொல்லி சென்ற காரணங்களையும் நம்ம இங்கே விரிவாக பார்க்கலாம். தலைவன் தலைவியிடம் பொருள் தேடுவதற்கு என்ன சொல்லிட்டு போகிறான் அப்படின்னா, தம் நயந்து உறைவோர் தாங்கி தாம் நயந்து இன்னமர் கேளிரோடு ஏமுற கெளியி நகுதல் ஆற்றார் நல் கூர்ந்தோர். அதாவது நம்மை நயந்து வருகின்றவரை, நம்மை விரும்பி வருகின்றோரையும் நாம் பாதுகாக்க வேண்டும். நாம் விரும்புகின்றோரையும் அவர்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் அவர்களையும் பாதுகாக்க வேண்டும். நம்மை விரும்பி வருவோரையும் நாம் விரும்புவோரையும் நாம் பாதுகாத்தல் நமது கடமை. அவ்வாறு பாதுகாக்க இயலாதவர்கள் வறுமையுற்றோர்கள். ஆகவே அத்தகைய நிலை நமக்கு வேண்டாம். நாம் விரும்புவோரும்
நம்மை விரும்புவோரையும் நாம் பாதுகாக்க வேண்டுமானால் நமக்கு பொருள் தேவை. அந்த பொருளை நான் தேடி வருகின்றேன் என்று மிகு பொருள் நினையும் நெஞ்சமோடு, மிகுதியான பொருளை ஈட்டும் விருப்பத்தோடு, அருள் பிரிது ஆபமன் வாளி தோழி, என் மீது அருள் இல்லாதவனாக தலைவன் பிரிந்து சென்று விட்டான். பொருள் மீது விருப்பம் கொண்டவனாக என்னிடம் அருள் இல்லாதவனாக, ஏனென்றால் அவனுடைய பிரிவை தலைவியால் தாங்க இயலவில்லை. ஆகவே தலைவனுடைய பிரிவை, தலைவன் பிரிந்து சென்றதை தன் மீது அவன் அருள் காட்டாமல் பிரிந்து சென்றான் என்று இங்கு தலைவி தோழியிடம் சுட்டிக்காட்டுகின்றான். அருள் பிரிது ஆபமன், என் மீது அருள் இல்லாதவனாக தலைவன் பொருள் தேடி சென்று விட்டான் தோழி. அவன் சென்ற பாலை நிலத்தின் தன்மை எப்படி இருக்கும் தெரியுமா? கால் விரிவு உருவழி எரிதோறும் கலங்கிய பொறிவரி கலைமான் தலையின் முதல் முதற் கவர்த்த கோடலம் கவட்ட குறுங்கால் ஒளிஞ்சில். அதாவது அவன் செல்லுகின்ற பாலை நிலத்தில் வாகை மரங்கள் நிறைய காணப்படுகின்றன. அந்த வாகை மரங்களின் கிளைகளில் முற்றிய நெற்றுக்கள், அதனுடைய காய்கள் நன்கு முற்றி காய்ந்து காணப்படுகின்றன. அந்த மரமானது கலைமான்களினுடைய கொம்பை போல பிளவுபட்ட பல்வேறு கிளைகளை உடையதாக காணப்படுகின்றது. கலைமானின் கொம்புகளைப் போல பல்வேறு பிரிவுகளை கொண்ட அந்த வாகை மரத்தின் கிளைகளில் காணப்படுகின்ற முற்றிய நெற்றுக்கள் கால் விரிவு உருவழி எரிதோறும், காற்று அடிக்கும் போதெல்லாம், பாலை நிலத்தில் காற்று வீசும் போதெல்லாம் அந்த நெற்றுக்கள் காற்றிலே அசைந்து மிகுதியான ஒலியை எழுப்புகின்றன. அந்த ஒலி எதுபோல் எழுகின்றது என்றால், தாருசினை விளைந்த நெற்றம் ஆடு மகள் அரிக்கோல் பறையின் ஐயன ஒலிக்கும், களை கூத்தாடுகின்ற பெண்கள் கயிற்றின் மீது நடக்கின்ற பொழுது கீழே அவர்களின் அந்த கயிற்றில் ஏறி நடக்கின்ற அந்த நடைக்கு ஏற்ப கீழே ஒலிக்கின்ற பறையின் ஓசை போல வாகை மரத்தின் நெற்றுக்கள் காற்றிலே மிகுதியான ஒலியை எழுப்பும். அத்தகைய பாலை நிலத்தின் வழியாக தலைவன் செல்கின்றான். இன்னும் ஒரு காட்சி, பதுக்கைத்து ஆய செதுக்கை நீழல் கள்ளி முள்ளரை பொருந்தி. பதுக்கை என்பது கற்குவியல். இந்த கற்குவியலுக்கு சங்க இலக்கியத்தில் உரையாசிரியர்கள் சில விளக்கங்களையும் கூறுகின்றார்கள். பதுக்கை என்பது பதுங்கி இருப்பதற்கான இடம் என்றும் கருதலாம். அதாவது வழி செல்கின்றவர்களை ஆரலை கள்வர்கள் கொன்று அவர்கள் உடல் மீது நிறைய கற்களை குவித்து விடுவார்கள், குவித்து வைப்பார்கள். அந்த கற்குவியலுக்கு பதுக்கை என்பது பெயர். இந்த பதுக்கைகள் பாலை நிலத்தில் அதிகமாக காணப்படும். வழி செல்கின்றவர்கள் அந்த பதுக்கையின் நிழலில் அமர்ந்து செல்வார்கள். இங்கும் பதுக்கைத்து ஆய செதுக்கை நிழல், அந்த கற்குவியலின் பக்கத்திலே காணப்படுகின்ற குறுகி காணப்படுகின்ற சிறிய நிழலிலே கள்ளி முள்ளரை பொருந்தி. அந்த பதுக்கையின் அருகிலேயே நிறைய கள்ளி செடிகள் காணப்படுகின்றன. கள்ளி செடிகளின் முட்கள் மீது பல்லிகள் நிறைந்து, பல்லிகள் அந்த முட்களோடு சேர்ந்து காணப்படுகின்றன. முள்ளரை பொருந்தி, அந்த முள்ளோடு ஒட்டி காணப்படுகின்ற பல்லி. அந்த பல்லி என்ன செய்கின்றது என்றால், செல்லு நற்கு உருவது கூறும். பல்லிகள் பொதுவாக பல்லியினுடைய ஓசையை நாம் சகுனமாக பார்ப்பது உண்டு. இன்றும் அந்த வழக்கம் இருக்கின்றது. இங்கும் அந்த வழியிலே செல்கின்றவர்கள் கள்ளி செடிகளில் ஒலி அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பல்லிகள் ஒலிக்கின்ற ஒலியை தமக்குரிய சகுனமாக அவர்கள் கருதுவது வழக்கமாக இருந்திருக்கின்றது என்ற ஒரு செய்தியை இந்த வரிகளின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. வழி செல்வோருக்கு உருவது கூறும், இனி நடக்கப் போவதை உரைக்கின்ற, அதாவது செல்கின்ற பாதை ஆபத்துதானா இல்லையா என்பது போல உருவது கூறும். வரப்போவதை முன்கூட்டியே உரைக்கின்ற சிறு சென் நாவின், சிறிய சிவந்த நாவினையும் மணி ஓர்த்தன்ன தென்குரல், மணி ஓசை போன்ற தெளிந்த குரலையும் உடைய கனிவாய், அதாவது நடக்கப்போவதை உரைக்கின்ற வாயினை உடைய பல்லிய காடு இறந்தோரே, பல்லிகள் நிறைந்த அந்த காட்டின் வழியாக நம்முடைய தலைவன் என் மீது அருள் இல்லாதவனாக பிரிந்து சென்றிருக்கின்றான் என்று தலைவி தோழியிடம் கூறுகின்றான். பாலை நிலத்து காட்சிகளாக இரண்டு செய்திகளை தலைவி முன்வைக்கின்றாள். ஒன்று,
வாகை மரத்தின் நெற்றுக்கள் மிகுதியாக காற்றின் ஒலியால் மிகுதியாக ஒலிக்கின்ற ஒலி. இரண்டாவது, கள்ளி செடிகளிலே இருக்கக்கூடிய பல்லிகளின் ஓசை. இந்த பல்லிகளின் ஓசை வழியிலே ஆரலை கள்வர்கள் மறைந்திருப்பதை வழி செல்வோருக்கு எடுத்துரைக்கின்றன. அந்த ஒலியை கேட்டால் மேற்கொண்டு செல்வதை அவர்கள் செல்வதா வேண்டாமா என்ற முடிவை எடுப்பார்கள். ஆக கனிவாய் பள்ளி வருவதை உரைக்கின்ற பள்ளிகள் நிறைந்திருக்கக்கூடிய காடு. பாடலினுடைய பொருள் சுருக்கமாக இங்கே நான் கொடுத்துருக்கிறேன். பொருள் இல்லாதவர்கள் தம்மை விரும்பி வாழ்வோரை பாதுகாத்து தன் இனிய சுற்றத்தோடு மகிழ்ந்து வாழ்தல் இயலாது என்பதை உணர்ந்த தலைவன் பொருளீட்டும் விருப்பத்தோடு தலைவி மீது அருள் இல்லாதவனாக பிரிந்து செல்கின்றான். தலைவன் செல்கின்ற பாலை வழியில் கலைமானின் கொம்புகளைப் போன்று பல கிளைகளுடன் காணப்படும் வாகை மரத்தினுடைய முதிர்ந்த நெற்றுகள் காற்று வீசும் போதெல்லாம் களை கூத்தாடும் பெண்களின் ஆட்டத்திற்கேற்ப அடிக்கப்படும் பறை ஒலி போல கேட்கும். பாலை வழியில் செல்வோர் அங்குள்ள பதுக்கையின் நிழலில் வளர்ந்துள்ள கள்ளிச்செடியின் அடியில் தங்கி செல்வார்கள். அங்கே பின்னர் வருவதை அறிந்து கூறும் பள்ளிகள் வழி செல்வோர்க்கு உண்டாகும் நிகழ்ச்சிகளை ஒலித்து அறிவிக்கும். அத்தகைய காட்டை கடந்து தலைவன் சென்றுள்ளான் என்பது இந்த பாடலினுடைய பொருளாகும். பதுக்கை என்பதற்கான விளக்கமும் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பாடலின் திணை துறை பொருத்தம் திணை பாலை திணை பிரிதல் பற்றிய செய்தி இந்த பாடலில் அமைந்திருப்பதால் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் என்ற உரிப்பொருள் இங்கு பொருந்தி வருகின்றது. பாலை நிலத்துக்குரிய பாலை வழி, பதுக்கை, வாகை மரம் போன்ற பள்ளியின் கள்ளி செடிகள் போன்ற செய்திகள் பாலை நிலத்துக்குரிய கருப்பொருளை இங்கு நமக்கு எடுத்து காட்டுகின்றன. இந்த பாடலுக்குரிய சில வினாக்கள்: அகநானூற்றில் பாலை திணை பாடல் கருத்தை விவரி. தலைமகன் பிரிவின் கண் வேறுபட்ட தலைமகள் சொல்லியது என்னும் துறையமைந்த அகநானூற்று பாடல் செய்தியை கூறுக. அகநானூற்றில் காவன் முல்லை பூதரத்தனார் பாடலில் அமைந்த பாலை நில காட்சிகளை விவரிக்க. அகநானூற்றில் காவன் முல்லை பூதரத்தனார் பாடிய பாலை திணை பாடல் செய்திகளை விவரித்து எழுதுக. மாணவர்கள், பாடலின் பொருளையும் வினாக்களையும் நன்கு புரிந்து கொள்ளுங்கள். இந்த பாடலினுடைய நயத்தை ஒரு முறை நன்கு உணர்ந்து கொண்டாலே பாடல் எந்த காலத்திலும் நம்முடைய மனதை விட்டு நீங்காமல் நினைவிலேயே இருக்கும். அத சங்க இலக்கிய பாடல்களை மாணவர்கள் பாடமாக கருதி படிக்காமல் சுவைத்து படிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.